எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் இசி மேக்கர். நான் ஸ்ருதி. ரெண்டு ஸ்டெப் போடுங்க, ரெண்டே ரெண்டு ஸ்டெப் உங்களோட காம்ப்ளெக்ஸ், உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஸ் அதிகப்படுத்துறதுக்கும், உங்களுக்கு ஸ்கின் க்ளோ வந்துட்டு சூப்பரா அப்படியே க்ளோயிங்கா ஷைனிங்கா இருக்கிறதுக்கும், கிளியரான ஸ்கின்னா இருக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ரெமெடி. இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒண்ணுமே இல்லை, கிளென்ஸ் பண்ணிட்டு, நார்மலா நீங்க கிளென்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப் பண்ண போறோம். அதுக்கு நான் இந்த பவுல்ல லெமன் வந்துட்டு வச்சுருக்கேன், ஹாஃப் லெமன் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹாஃப் டீஸ்பூன் சுகரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கரைச்சிடாதீங்க தயவு செஞ்சு, இது இப்படி தான் இருக்கணும். இதில் கொஞ்சம் மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பார்ட்டிகல்ஸோடு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இந்த மாதிரி மசாஜ் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டிகல்ஸ் தான் வந்துட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சுகர் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும், இந்த மாதிரி மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துட்டு அப்படியே எரியிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நினச்சி எந்த ஒரு பயமும் கிடையாது, அது உங்கள் ஸ்கின்ல ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் அந்த சுகரை வந்துட்டு நல்லா நம்ம ஃபேஸில் போட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் மறுபடியும் கொஞ்சம் லெமன் ஜூஸில் சுகர் போட்டு அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடணும். இப்போ இது ஸோ இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதனால் கரைஞ்சிச்சு இல்லையா, இப்போ வந்துட்டு ஹனி வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு இந்த சுகரையும் லெமனையும் கரைச்சி வச்சுருக்கிற இந்த ஒரு லிக்விடோட நம்ம ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஹனி வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப க்ளோவாக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய ஸ்கின்ல வந்துட்டு அந்த பிம்பிள் மார்க்ஸு, இந்த நிறைய தழும்புகள் இருந்துச்சுன்னா அது எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம முகத்தில் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அது போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹனியை நம்ம ரெகுலராக பயன்படுத்தினா நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஏன்னா ஹனி அவ்வளோ நமக்கு ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்லது செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் ஜூஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும், சுகரும் தான். சுகர் அண்ட் லெமன் சேர்ந்துச்சுன்னா நம்ம காம்ப்ளெக்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கின்னை லைட்டன் பண்ணி இது ஹெல்ப் பண்ணுது, அதோட உங்கள் ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு, கிளியராக வச்சுக்கிறதுக்கு ஹனி ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெண்டு ஸ்டெப் தான். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு ஹனியை மிக்ஸ் பண்ணுறது தான். ஹனியை மிக்ஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்க்ரப் பண்ணிட்டோம், லெமனையும் சுகரையும் வச்சு. இப்போ ஹனி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹாஃப் டீஸ்பூன் ஹனி நான் எடுத்துக்கிறேன், இதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹனி, லெமன் அண்ட் சுகர் இது மூணும் சேரும்போது நமக்கு அவ்வளோ நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணவொடனே வந்துருச்சு. அதாவது நம்ம இதில் லெமன், சுகர் அண்ட் ஹனி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு அப்ளை பண்ண வேண்டியது தான், வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ஃபாலியேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ இந்த மாதிரி ஒரு இது சீரம் மாதிரி தயாரிச்சிருக்கோம், இதை இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது ஸ்டோர்லாம் பண்ணி வைக்க முடியாது, நம்ம அந்த அப்பயே பண்ணிவிட்டு அப்பக்கப்பயே வந்துட்டு அப்ளை பண்ணுறது தான். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம செய்யலாம். அப்படி உங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. இந்த லிக்விட் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஐஸ் கியூபாக கூட மாற்றலாம். அந்த நம்ம ஐஸ் ட்ரே இருக்குல்ல, அதில் வந்துட்டு இதை கொஞ்சம் ஊற்றி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்துட்டு ஐஸ் கட்டியாக மாறிடும். அப்போது அந்த ஐஸ் கட்டியை எடுத்து நீங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ணாலும் ஓகே. பட் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் அப்பயே தயாரித்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ்ஷான ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன். பட் இது முடியல, எனக்கு ஒரு 2 டேஸ்க்காச்சும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் செஞ்சு ஒரு 3 டைம்ஸ் காலையில் மதியானம் சாயங்காலன்ற மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த பிரைட்னஸ் கண்டிப்பாக இருக்குது இந்த மாதிரி ஃபேஸ் பேக் பண்ணுறதுனால. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோலாம் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கூல், கீப் ஸ்மைலிங். நன்றி, வணக்கம்.